வணக்கம். இன்றைய காலை தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 6120 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு அலுவலகம் இன்று முதல் 100% பணியாளர்களுடன் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு விருத்தகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் யானைகளை கடுமையாக நடத்தக்கூடாது. பக்தர்கள் தங்கள் விருப்பம் போல் உணவு பண்டங்கள் வழங்க தடை. தமிழகத்தில் 7000 கீழ் குறைந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட இருக்கிறது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் நேற்று முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்தியாவில் 100,000 நோக்கி குறைந்தது ஒரு நாள் கொரோனா பாதிப்பு. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி வெற்றி பெற்றது. பிரதமர் மோடி பாராட்டு. லதா மங்கேஷ்கர் மறைவையொட்டி 2 தேசிய அளவில் துக்கம் கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அடிக்கடி தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலி. குறைவான ஆழத்தில் தென்படும் அரிய வகை உயிரினங்கள். 1000th போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் போட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 1000th போட்டி. அந்த போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் பல பேர் வந்து இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராயனரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சின்னத்திரை நடிகர் ஸ்ரீ உள்ளிட்ட பல பேர் அதில் வந்து கொல்லாமல் தப்பித்தனர். ஆந்திராவில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை கத்தாழை மீன் 450,000 விற்பனை. சுனாமி பேரலையின் போது 9 குழந்தையாக மீட்கப்பட்டு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் பராமரிப்பில் வளர்ந்த சௌமியாவிற்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அதற்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்து தலைமை தாங்கினார். நல்ல மனுஷன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது.